लोकालोकस्ततशैल योजनायुत विस्तृत उच्छ्रायेणा तवंती सहस्राण्यचलोहि तमश्च अंडकटाकेन समंतात् परिवेष्टितं। இப்படி சொல்லப்பட்ட பூமி தான் மொத்த அண்டகடாகம். நான் இதில் பூமிங்கிற நடுவாந்தரத்தை மட்டும் சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே பல லோகங்கள் இருக்குது, கீழே பல லோகங்கள் இருக்குது. அதை சொன்னால் தான் மொத்த அளவு உமக்கு புரியும். பஞ்சாசத்து கோடி விஸ்தாரா, பூமி இடதுலேருந்து வலது கோடி பஞ்சாசத் கோடிங்கிறார். அப்படின்னா 50 கோடி யோஜனைக்கு இடதுலேருந்து வலது, 50 கோடி யோஜனைக்கு கீழே இருக்கிற பாத்தாளத்திலேருந்து சத்தியலோகம் அப்படிங்கிறது 14 லோகம். பூமி மட்டும் இல்லை, மொத்த 14 லோகங்கள் சேர்ந்தால் 50 கோடி யோஜனை. ஒரே ஒரு பூமண்டலத்தினுடைய இடது கோடியிலேருந்து வடது கோடிக்கு போனாலும் 50 கோடி யோஜனை. அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப சரியானதாக தான் இருக்கும் போல் இருக்குது. இப்போ இப்படி பார்த்தாலும் 50 கோடி இருக்குது, நடுவாக இருக்கிறதுனுடைய அகலத்தை பார்த்தாலும் 50 கோடி இருக்குன்னா ஒரு வட்டம் ஒரு மாதிரி வளைஞ்சுள்ள மூல்யம். அப்படித்தான் இந்த பூமி காணப்படுறது. சேயம் தாத்ரி விதாத்ரி ச சர்வபூத குணாதிகா ஆதாரபூதா சர்வேஷாம் மைத்ரே ஜகதாமிதி. இப்படி மேல் உலகங்களை பற்றி சொல்கிறேன். பூமியை பற்றி பார்த்துட்டு இப்போ கீழோகத்தை பற்றி அதல சுதலம் முதலான லோகத்தை சொல்கிறேன். சப்ததிஸ்து சஹசிராணி திதோச்சாயோபி கத்தியதே. இது ஒவ்வொன்றுமே 10,000 10,000 யோஜனை. கீழே இருக்கிற லோகங்கள் பேர் சொல்கிறார். அதலம் விதலஞ்செய்வ நிதலம் கபஸ்திமது மகாக்கியம் சுதலஞ்சாபி பாத்தாளஞ்சாபி சப்தமம். இதுதான் கீழே இருக்கிற 7 லோகம். ஒன்னொன்னும் 10,000 10,000 யோஜனை. 7 பிரிக்கிங்கோ மொத்தம் 70,000 யோஜனை. நம்ம மொத்தம் பார்த்தது 50 கோடி யோஜனை, 50 கோடி. அதில் இப்போ கீழ்ப்பகுதியில் பார்த்துருக்கிறது வெறும் 70,000 மட்டும்தான். 70,000 யோஜனைனா அப்போ மேலே தான் நிறையா இருக்கு போல் இருக்குது. கீழே இருக்கிறது குறைச்சலாக இருக்குது, மேலே இருக்கிறது இன்னும் அதிகமாக இருக்குது. சுக்ல கிருஷ்ணாருணாக பீதாக சர்க்கரா சைல காஞ்சனாக பூமயோயத்திர மைத்ரேய வர பிராசாத மண்டிதாக. கீழோகம்னா சுமார் நினச்சுண்டாதே, சொர்க்கலோகத்தை விட வசந்த லோகம் கீழே தான் இருக்குங்கிறார். நாகலோகம்னு ஒன்று இருக்குது, அங்கே இருக்கிறவாள்லாம் பார்த்தியானா அவ்வளவு ஆனந்தம், எப்போதுமே குழு குழுன்னு இருக்குமா. கீழே போக போக எப்போவுமே ஜில்லுன்னு இருக்கும் இல்லையோ, பூமிக்கு கீழே போனோம்னாலே குழு குழுப்பாக தான் இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு லோகமும் அவ்வளவு குழு குழுன்னு இருக்குது. சொர்க்கலோகா ஸ்வர்லோகாதபி ரம்யாணி பாத்தாளானீதி நாரதா. நாரதர் அப்பப்போ பாத்தாள லோகத்துக்கு போயிட்டு சொர்க்கலோகத்துக்கு வருகிறோம். என்ன இந்திரா நீ லோகம் வச்சிருக்கே, கீழே என்னமா இருக்கு தெரியுமோ அப்படின்னு அப்பப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு போவார். பிராக சர்க்கசதாம் மத்தியே பாத்தாளாபியாகதோ திவித் ஆஹ்லாத காரண சுப்ராக மணையோ எத்திர சுப்பிரபாக. அங்கே ரத்தனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, மணிகள்லாம் பார்த்தாலே நம்முடைய தாபத்தை போக்கறாப்பில் இருக்குது, ரொம்ப ஆனந்தமான லோகம். அந்த லோகமும் சரி, மேல் லோகமான சத்தியலோகமும் சரி, அதுலேருந்து இது வரைக்கும் யார் தாங்குறா தெரியுமோ, இந்த மொத்த அண்டகட்டாகத்தையும் ஆதிசேஷன் தன் தலையில் தாங்குறார். பாத்தாளத்துக்கு கீழே பெருத்த வடிவத்தில் ஆதிசேஷன் எழுந்துள்ளியிருக்கார். யஹா அனந்த பட்டதே சித்தைஹி தேவோ தேவரிஷி பூஜிதா எஸ் சஹசிரசிரா வியக்த ஸ்வஸ்திகாமல பூஷணா பணாமணி சஹசிரேண. 1000 தலைகளோடு ஆதிசேஷன் பாம்பி வடிவத்தில் இருக்கார். வித்யோதயன் திசா சர்வான் கரோதி நிர்வீர்யான் ஹிதாய ஜகதோசுரான் மதாதூர்ணித நேவாசோ எஸ் சதைவைக்க குண்டலா. அழகான குண்டலங்கள் சாத்தின்ருக்கார், நீண்ட கேசபாசத்தோடு இருக்கார், சங்கச்சக்கரங்களை தரிச்சிருக்கிறாப்பல் அழகான திருக்கைகள். இத்தோடு ஆதிசேஷன் கீழே எழுந்துள்ளிருக்கார். லாங்கலாசக்த ஹஸ்தாகிரகா கையில் கலப்பையும் உலக்கையும் பிடிச்சிருக்கார். ஆதிசேஷ அம்சமாகத்தான் பலராமன் அவதரித்தார், அவருக்கும் கலப்பதான் ஆயுதம். இப்போ ஆதிசேஷனா கீழையும் கலப்பதான் பிடிச்சிருக்காருங்கிறார். சபிப்ரேது சேகரீபூதம் அசேஷம் க்ஷிதிமண்டலம். ஒரு நிமிஷம் இப்படி அவர் தலை அசைச்சார்னால், அசைக்க வேண்டாம் மூச்சை இழுத்து விட்டார்னா அப்போவே பூமி ஆடிபடுங்கிறார். எனக்கு கீழே அவ்வளோ பெரிய வடிவத்தில் இருக்கார், எதுவுமே பெருசாக துளி அசைவு ஏற்பட்டதுன்னா கூட பெருசாக தெரியும் இல்லையோ, சின்னதாக இருந்து அசைஞ்சால் ஒன்றும் பெருசாக தெரியாது. ரொம்ப பெரியவராக இருக்கார்னால் கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அதிருமே. அப்போ அவ்வளோ பெரிய 50 கோடி விஸ்தீர்ண அண்டகட்டாகத்தை தாங்கணும்னால் அத்தனை பெரிய வடிவத்தில் கீழே இருக்கார். அவர் மூச்சு விடும்போதே மேலும் கீழே இடருது, அதுக்காகத்தான் அவர் தலையில் நேராக பகவான் இந்த அண்டகட்டாகத்தை வச்சுடலே. அவருடைய தலைக்கும் அண்டத்துக்கு நடுவில் 30,000 யோஜனைக்கு காற்று மண்டலம் இருக்கான், அந்த காற்று மண்டலத்துக்கு மேலே வச்சுருக்கார். அதனால் இவர் என்ன மூச்சை இழுத்து விட்டால் கூட அந்த மண்டல அழுத்தந்தான் பூமியை பார்த்துக்கணும், இல்லைன்னா அவா தலகுப்புற விழுந்துருவா. அதனால தான் அவர் மூச்சு இழுத்து விட்டாலும் ஒன்றாகாது இருக்கிறதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடாக இருக்குது. தஸ்ய வீரிய பிரபாவச்ச ஸ்வரூபம் ரூபமேவச்ச நகி வர்ணயித்தும் சக்கியம் ஞாத்தும் வா திருதிசைரப்பி. அவர் எப்படி கீழே தாங்கின்னு இருக்காருங்கிறத
ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள் கூட புரிஞ்சிக்க முடியாது. குலசேகர ஆழ்வார் ஒரு பாட்டு சாதித்தார், இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபண வாயிரங்கள் ஆர்ந்த அறவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவழங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினகள் என்னுகளோ கழிக்கு நாளேன்னு பாசுரம் அப்பா ஆதிசேஷ சரித்திரம் சொல்லிட்டார். இந்த பூமண்டலம் பாத்தாள இருப்பாருங்க, அதுக்கு கீழே சமுத்திரம் இருக்க போகிறது, இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் நரகம் இருக்குன்னார். அப்படியா, அது என்ன லோகம், அங்கே யார் போகிறா என்று கேட்டார். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா மைத்திரையரே சொல்கிறேன், நீர் போகிறது இல்லை நான் போகிறதா இல்லை, ஆனால் யார் போகிறாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், போகக்கூடாதுக்கு வழி என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நரகலோக வர்ணனத்தை ஆரம்பிச்சுட்டு தான் மேலே அதுக்கு ஏன் போகிறோம், போ தேவையில்லையே, அதுக்கு யாரானு போனால் யம தர்மராஜன் எவ்வளோ வருத்தப்படுறான்னு சொல்கிறார். தன் லோகத்துக்கு வரணும்னு அவர் முயற்சியே பண்ண மாட்டாரான், ஆறு வர வேண்டாம். இப்போ இங்கே நிறைய வைத்தியர்கள்லாம் இருக்க இடம் இல்லையே, நீங்களே கட்டடம்லாம் கட்டி வச்சுருக்கலாம், நிறைய மருத்துவமனைலாம் வச்சுருப்பீள், எல்லாரும் நித்தப்படி கார்த்தார பெருமாளுக்கு பிரார்த்திக்கிறச்சே ஒத்துரும் இந்த மருத்துவமனைக்கு வரவே கூடாது அப்படின்னு பிரார்த்திப்போமா, பிரார்த்திப்போமானா பண்ணுறாருங்கிறார். யமதர்மராஜன் நரக்கத்துக்கு ஒத்துரும் வராதற்கணும் நித்தியம் பிரார்த்திச்சுக்கிறாருங்கிறார். அவர் வர்றதுக்கு ஆள் இல்லை, இப்போ இங்கே என்ன வரும்படி வராது போயிடும், அங்கே என்ன அப்படி இல்லையே, இப்போ யமதர்மராஜன் நிறையா பேரை கூட்டின்னு வந்தால் தான் நீ யமன்னு சொன்னாரன்னு பெருமாள் அப்படி சொல்லவே இல்லை, நீயும் தர்மத்தை உபதேசித்து ஒத்திரி வரவிடாத பார்த்துக்கோங்கிறார். நரகத்துக்கு அங்கே வரவே இல்லைன்னா யமதர்மராஜன்னு பேர் வருமா, தர்மராஜனவன். அப்போ தர்மத்தை சொல்கிறதுக்கு இருக்கார், இதுவிர அதர்மத்தை தூண்டி தன் லோகத்துக்கு கூப்பிடுறதுக்காக இருக்கல. என்ன பண்ணுறது, லோகத்தில் தர்மம் இருக்கிற இடத்துல அதர்மமும் இருக்குது, சொல்லுகிறேன் கேளும். ரௌரவ சூக்கரோ ரோதா தாலோ விஷனசஸ்ததா மகாஜ்வாலஸ்தப்த கும்பா லவணோத விலோகிதா ரூரு நரகம் லாலா நரகம் சூக்கர நரகம் ரோத நரகம் மகாஜ்வால நரகம் தப்த கும்ப நரகம் கும்பீபாக்க நரகம் லவணபக்ஷண நரகம் அதேபோ கிருமிபோஜன நரகம் ருதிராம்போ வைத்தரணி கிருமிஷா கிருமிபோஜன அசிதபத்திர அசிபத்திரவனம் கிருஷ்ண லாலாபக்ஷச்சதாருண ததா பூயவஹா பாப வன்னிஜ்வாலா கதசிதாக சந்தக்ஷ காலசூத்திரச்ச தமஸ்த அச்சிச்சியறிவ. யாரெல்லாம் நரகத்தில் துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்காளோ அவள் தலகீழ தொங்கின்னு இருக்கா. இந்த தலகீழ தொங்கின்னு இருக்கிறவன் தேவலோகத்தில் இன்பம் அனுபவிக்கிறவனை பார்த்து பார்த்து பொறாமப்படுறான். அதே தேவலோகத்தில் இருக்கிறவா நிலம் என்ன தெரியுமோ, அங்கே இருக்கிறவன் இந்த நரகத்தில் தலகீழ தொடங்கி இருக்கிறவளை பார்த்து ஒருவேளை அடுத்தது அங்கே போடுமோன்னு பயந்துட்டே வாடுறாங்கிறார். இங்கே இருக்கிறவன் அங்கே பார்த்து ஓன்னு பொறாமப்பட்டுருக்கான், அங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கிறவன் பார்த்து ஒருவேளை போடுமோன்னு பயந்துட்டுருக்கான். இதனால தான் மைத்திரையா சொல்கிறேன், இந்த ரெண்டு லோகமும் வீண், இங்கே போகிறது வீண், அங்கே போகிறது வீண், எங்கு போன பிற்பாடு எங்கும் கண்ணே செல்லாதோ அங்கு போவதற்கு வழிபார் என் நமுதனை கண்டகங்கள் மத்தொன்னனை காணாவேனால் பூமண்டலத்துக்கு பெருமை பாருங்க. சொர்க்கலோகத்தில் இருந்தாலும் நரகலோகம் கண்டப்படும் பயப்படணும், நரகத்தில் இருந்தால் சொர்க்கத்தை பார்த்து பொறாமப்படணும். ஒன்றும் வேண்டாம், ஸ்ரீரங்கத்திலேயோ திருமலையிலையோ கள்ளடரசனையிலோ இருந்தால் எத்தையுமே பார்க்க வேண்டாமே, அந்த பெருமாள் ஒத்தரையே பார்த்து கைங்கிற பண்ணிட்டு இருக்கலாம், இன்னொன்று புத்தி போகவே விடுறது இல்லையே, அப்போ இங்கே இருக்கிற லாபம் மற்றொரு இடத்துல இல்லையே. அந்த ரெண்டு லோகத்தை காட்டிலும் திவ்வதேசத்துக்கு ஏற்றம்னா பாரத பூமிக்கு தான் ஏற்றம். சரி, யார் யார் எப்பப்போ போகிறான்னு சொல்கிறார். கூட்டசாட்சி ததா சமயக்கு பக்ஷபாத்தேன யோ வதேது, யார் ஒருத்தன் பொய் சாட்சி சொல்லிட்டானோ அல்லது ஒருதலை பட்சமாக தீர்ப்பு சொல்லிட்டானோ அவன் ரௌரவாதி நரகத்துக்கு போகிறான். ரூரூன்னு ஒரு மிருகம், அந்த மிருகம் துரத்தி துரத்தி அடிக்குமா, எங்கே போனாலும் திரும்ப திரும்ப அந்த மிருகம் துரத்திகிட்டே இருக்கும். என்ன ரூரு புருணகா புரஹந்தாச்ச ஆறுருத்தன் ஒரு பட்டணத்தை அழித்தானோ, ஊர்க்குளத்தில் விஷத்தை கலந்துட்டானோ, கர்ப்பத்தை செதைச்சானோ, இவனுக்கெல்லாம் நரகம் வச்சிருக்கார். கோக்னச்ச முனிசத்தம பசுவதை பண்ணினாலோ யாந்தித்தே நரகம் ரோதம், ரோத நரகத்துக்கு போகிறான். சுராபகா ஆறுருத்தன் சுராபா பிரம்மஹா பிராமணனை கொன்றானோ, ஹர்த்தா சுவர்ணசச்ச சூக்கரே பிரயாதி நரகே, யாரிடத்துல திருடிட்டானோ கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன் ஏமாத்தினானோ அவன்லாம் சூக்கர நரகத்துக்கு போகிறான். பிரயாதி நரகே யஷ தை சம்சர்க்கம் உபைதி வை ராஜன்னு அவைஷஹந்தா ராஜன் அவைஷஹந்தாச்ச ததைவ குரு தல்பகா தப்த குண்டே க சிறுகாமி ஹந்தி ராஜபட்டான்ச செம்பினாலி என்ன பாவையை பாவி தழுவன மொழிவதற்கஞ்சி நம்பினானும் சரணடைந்தேன் நைமிஷாரணையத்தில் எந்தாய். திருவங்கியாழ்வார் நைமிஷாரண்யங்கிற திவதேசத்தில் பெருமாள்கிட்ட சரணாகதியை ஒட்டித்தார். எதுக்கு இங்கே வரீர், என்னதோ பயந்து ஓடி வர்றாப்புல இருக்கேன்னு பெருமாள் கேட்டார். ஆமாம், பின்னாடியிலேருந்து ஒருத்தன் தார்குச்சி போட்டு தள்ளுறான், அதுக்கு பயந்துன்னு தான் நான் ஓடி வந்தேன். இப்போ இந்த பூலோகத்தில் இருக்கிறச்சே என் மனைவியை விட்டுட்டு வம்புலாங்கூந்தல் மனைவியை துறந்து மாற்றானுடைய தாரத்தை விரும்பினேன், வேறாரோ ஆசைப்படக்கூடாதவாழ ஆசைப்பட்டேன், தழுவணும்னு வேற ஆசைப்பட்டுட்டேன்,
அதை நினச்சினு நேராக நரக்கத்துக்கு கொண்டு போய் யமன் போட்டுட்டான். அங்கே கீழே பெரிசா கலகலகலான்னு எரிஞ்சின்னு இருக்கு. எரிஞ்சின்னு இருக்கிறதுக்கு மேலே செம்பால பண்ணப்பட்ட ஒரு பொம்மை, அழகான பெண் பொம்மை வச்சுருக்கு. பார்த்தாலே பேரழகாக இருக்குது. என்னை கூப்பிட்டு நீ கீழே யாராரையும் அணைக்கணும்னு ஆசைப்பட்டியாமே, அதை விட அழகாக பண்ணி வச்சுருக்கேன் பார், கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கட்டிக்க சொல்கிறான். இதுக்கு பயந்து ஓடி வந்தேன். அப்போ அவன் என்னை பின்னாடி தார் குச்சி போட்டு கழுத்தில் தடுறாப்பில் இருந்தது. அவன் வார்த்தையை கேட்டே நடுங்கிறாப்பில் இருந்தது. தம்பினா செம்பினாலி என்ற பாவையை தழுவென மொழிவதற்கு அஞ்சி நம்பி நானும் சரணடைந்தேன் நைமிஷாரணியத்துள் எந்தாய். அந்த வார்த்தைக்கு பயந்து போய் தான் உன் வார்த்தையை நம்பி உன் திருவடிகளையே பற்றணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். வேத தூஷிதா யஷ்ச வேஷது வேத தூஷிதா யஷ்ச தேவ் வேத விக்ரயஷ்ச அகம் யாகமீ யஷ்ச சாத்தே யாந்தி லவணம் த்விஜ. அதுக்கப்புறம் உப்பு கண்டம் போடுற ஒரு நரகம். ஆரையும் வெட்டி உப்பில் போட்டு மாற்றி மாற்றி வாட்டி வாட்டி பண்ணுற நரகம் இருக்குது. வேதத்தை யார் தூஷிக்கிறானோ அல்லது வேதத்தை யார் விற்கிறானோ வாங்குறானோ, காசுக்காக மட்டும் யார் வேதத்தை சொல்லிட்டு போடுறானோ அவன்லாம் இந்த நரகத்துக்கு போகிறான். தேவத்விஜ பிரதித்வேஷ்டா தேவர்களை பித்திருக்களை அப்படி இருக்கிறவாளே ரத்தன தூஷயிதா செய்யாக சயாதி கிருமிபக்ஷேவை கிருமிஷே, அவர்கள்லாம் கிருமிகளாலே இருக்கிற ஒரு நரகத்துக்கு போகிறார். நம்ம அங்கே கொண்டு போட்டுட்டு சுற்றி எல்லா கிருமிகளும் சாப்பிட்டுட்டே இருக்கும். நம்மளே விடாமல் மொச்சு மொச்சு அதுகள்லாம் சாப்பிட்றது. பித்ரு தேவா அதிதி தியக்துவா பரியஷ்ணாதி நராதமாக, பித்திருக்களுக்கு உணவு படைக்காமல் தேவர்களுக்கு ஆராதனம் பண்ணாமல் வந்த விருந்தாளிகளுக்கு போடாமல் யார் தானே பண்ணி பண்ணி சமைச்சு உண்ணுன்றிருக்கானோ அவர்கள் லாலாபக்ஷேச்ச யாத்யுக்ரே சரகர்த்தாச்ச வேதகே, அவர்கள் லாலாபக்ஷங்கிற நரகத்துக்கு போகிறா. அதிலே எல்லா பிராணிகளும் உமிழ்ந்திருக்கிற எச்சல், அந்த எச்சலுக்குள்ளே போட்டு போட்டு இவன் வாட்டப்படுவான். ஏன்னா யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவனுடைய எச்சலை தான் இவன் சாப்பிட்டுருக்கான். ஆனால் அவனுக்கே படைக்காத இவன் சாப்பிட்டானோ இல்லையோ, தேவதைகள் கொடுத்துருக்கு. அப்பாபா மிச்சல், அந்த மிச்சல் அவனுக்கு படைப்பு கொடுக்காமல் இவன் இன்னொரு இடத்துல போனான்னால் அப்போ அவனுக்கு அதுதான் கரோதி கர்ணினோ யஷ யஷ கண்காதி கிருண்ணரா லாலா லாக்ஷாமாம் சரசானாஞ்ச திலானாம் லவணச்ச விக்ரேதா. ரொம்ப ஜாகிரதையாக சொல்கிறார், லாக்ஷா அறக்க விற்கவே கூடாதுங்கிறார். இந்த அரக்கு மாளிகை கதை கேள்விப்படுறமே, அரக்கு வைக்கிறாளோ இல்லையோ, அரக்கை யாரான்னு விற்றாலும் மாம்சத்தை ரசத்தை யாரான்னு விற்றாலும் எள்ளை யாரான்னு விற்றாலும் விக்ரேதா பிராமணோ யாதி தமையவ நரக்கன் திஜ, அதை ஒரு பிராமணன் செஞ்சானா கண்டிப்பாக நரத்து போவாங்கிறார். இந்த மூணையும் விற்கக்கூடாது வாங்கக்கூடாது. மார்ஜார குக்குடா குக்குடச்சாக அஸ்வ வராக விஹங்கமானு போஷையன் நரகம் யாதி தமேவ திஜசத்தம. இன்னென்னத்தை வீட்டில் வளர்க்குறதோ இதுகளை நம்ம போஷித்தோம்னாலோ நரகத்துக்கு போடுவோம். மார்ஜாரம் குக்குட்டம் சாக அஸ்வ வராக இத்த எத்தனையும் நம்ம வளர்க்கவே கூடாது, இது இத்தனையும் வச்சுக்கவும் கூடாது. அதனால் வீடுகளில் பிராணி வளர்ப்பு இவர் ஒத்துக்கவே இல்லை. வீடுகளில் மனுஷன் ஒழுங்காக வளர்ந்தால் போகிறோங்கிறார். இப்போ அதுகளை வச்சுருந்தோம்னா என்னை வாளுக்கு பயம் இப்போ, அது ஒன்றும் பிராணிகள் இல்லைவா தப்பாக சொல்கிறவாளே கிடையாது. இப்போ இப்படி வச்சுருந்தோம்லாமே பிராணி வதை தடுப்பு அன்னிலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஏன்னா எதுக்கு நீங்கள் பிராணிகளை வதைக்கணும், அதை கொண்டு கூண்டுக்குள்ளே வைக்கணும், அது இருக்கிற வேண்டிய இடம் எங்கோ அதை சுதந்திரமாக தெரியறதை விட்டுவிட்டு நம்ம எதுக்கு கூண்டுக்குள்ளே வச்சுக்கணும், வேண்டாம். இன்னொன்று அதுகளை வச்சுருந்தா நாழி ரொம்ப செலவழிக்கணும், நம்ம வச்சுருந்தோம்னா வெறுமையாக நம்மளை விட நல்லா பார்த்துக்கணும். போஷையன் நரகம் யாதி தமேவ திஜசத்தம, அப்படி அதை வளர்த்துன்னு இருக்கிறவனுக்கும் ஒரு நரகம் கிடைக்கிறது. வர்ணாசிரம விருத்தஞ்ச கர்மகுர்வந்தி ஏனராக, யார் ஒருத்தன் வர்ண தர்மத்துக்கு விரோதமாக கர்மங்களை செய்கிறானோ தன் வர்ண தர்மத்தை செய்யலையோ அவனுக்கு நரகந்தான். கர்மணா மனசா வாச்சா நிறையேஷு பதம் தித்தே ஸ்தாவராக கிருமயோப்ஜாச்ச பக்ஷிணா பசவோ நராக தார்மிகா ஸ்திருதா தத்வன் மோக்ஷிணச்ச யதா கிரமம். அதுக்கு மேலே சொல்லதான் அழகான அர்த்தம். இப்போ சஹசிரபாக பிரதமாக த்விதீயானுக்கிரமாஸ்தத, யார் யாருக்கெல்லாம் இதை போல குற்றங்கள் நடந்துருத்தோ இதற்கு பிராயசித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் குருவான பிராயசித்தம் சில, லகுவான பிராயசித்தம் பல. குருவான பிராயசித்தம்னா கஷ்டமாக பண்ண வேண்டியது. வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், ஒரு குற்றம் நிகழ்ந்து கொடுத்தனால் அடுத்து இந்த நாலு நடவடிக்கை எடுத்தால் தான் அது போகுங்கிறார். ஒரு தப்பு ஆயிடுத்து, இனிமே இந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு முதல்ல உறுதி வச்சுக்கோ. பண்ண தப்புக்கு ரொம்ப வருந்து ஏங்கு. மூணு, இதுக்கு பிராயசித்தம் என்னன்னு தேடி கண்டுபிடி. நாலு, பண்ணு பிராயசித்தத்தை. இந்த நாலும் பண்ணால் தான் ஒரு பாபம் போகுங்கிறார். அப்போ அந்த பாபம் போகிறதுக்கு இத்த பண்ணியாக வேண்டியிருக்கு, அது பிராயசித்தம். யாவந்தோ ஜந்தவ ஸ்வர்க்கே தாவந்தோ நரகௌகசா பாபானாம ரூப பாபானாம பாபானாம அனுரூபாணி பிராயசித்தானி யத்யதா, அந்தந்த பாபத்துக்கு தகுந்த பிராயசித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிராயசித்திராணி மைத்ரேய ஜகு ஸ்வாயம்புவாதய பாபே குருணி குருணி ஸ்வல்ப அல்பான்யபிச்ச,
சொல்பமான பாபங்களுக்கு சொல்பமா இருக்கிற பிராயச்சித்தம், குருவான பாபங்களுக்கு குருவான பிராயச்சித்தம். கடைசியா இது எந்த பிராயச்சித்தமா இவனால முடியலன்னால் அப்ப என்ன பண்ணலாம்? தனித்தனியா நீ பிராயச்சித்தத்தை தேடுவியா இல்லை அது பண்றவா அதை பண்ணட்டும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ இந்த கோஷ்டியா இந்த கோஷ்டியா தெரிஞ்சுக்கோ. இந்த கோஷ்டி ஐயோ பண்ணிட்டேனேன்னு வருத்தப்பட்டு இது இத்தனையும் போக்கக்கூடிய சக்தி பகவானிடத்தில் இருக்குன்னு மொத்தமாக புரிஞ்சுண்டு, ஆகவே எனது மொத்தத்தையும் திறந்து அவர் திருவடிகளை விடுறேன்னு நம்புகிற கோட்டி. அப்படி இல்லாட்டா இல்லை அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு பகவானிடத்தில் பிரதிபத்தி வரல, ஆனால் பாபம் பண்ணியிருக்கேன்னு தெரியறது, அதை போக்கணும்னு புரியறதுன்னா தேர்டு பிராயச்சித்தத்தை தேடித்தான் நீ பண்ணித்தான் அதுலேருந்து விடுதலை வாங்கணும். அப்படி இல்லை அது அத்தனையும் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன்னு யார் நம்புறானோ அவனுக்கு இந்த ஸ்லோகம் வழிங்கிறார். பிராயச்சித்தான் நெசேஷாணி தபக்கர்ம ஆத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி நம்ம சொல்லிட்டுருக்கோம், ஸ்லோகம் எழுதினது பராசர விஷ்ணு புராணத்தில் அப்படின்னே தெரிஞ்சிருக்காரு. ஆனால் இந்த ஸ்லோகம் மட்டும் தெரிஞ்சு கேட்டாபல் இருக்கே சுவாமின்னா புராணக்காரர் தான் ஸ்லோகம் எழுதியிருக்கார். பிராயச்சித்தானி அசேஷானி தபா கர்ம ஆத்மகானிவை தபோரூபமான பிராயச்சித்தம் கர்மரூபமான பிராயச்சித்தம் எத்தனை இருக்குமோ யானி தேஷாம் அசேஷானாம் இப்படி என்னென்ன பிராயச்சித்தங்கள் இருக்குமோ இது எல்லாத்த காட்டிலும் எது உயர்ந்து தெரியுமோ கிருஷ்ண அனுஸ்மரணம் பரம். கண்ணனுடைய திருவடிகளை நினைத்து இந்த சம்பந்தத்தால் தான் எனக்கு மொத்த பாபங்களும் விலகணும்னு பிரார்த்திக்கிறான். அந்த பிரார்த்தனை இவனுக்கு எல்லா பிராயச்சித்தத்தினுடைய பலத்தையும் கொடுத்துடுறது. இது சரியாக கண்ணன் கடைசி அத்தியாயத்தில் இதையே தான் சொன்னார். பக்தியோகத்தை பண்ணுன்னு அர்ஜுனனுக்கு விதிச்சுட்டார். மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு ஒன்பதாவது அத்தியாயம் கடைசியில் ஒரு தினம் சொன்னார். மீண்டும் ஒரு தரம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் சொன்னார், நீ எல்லாம் என்கிட்ட பக்தி பண்ண அர்ஜுனான்னுட்டார். அவனுக்கு திருப்தி பண்ணணும்னு ஆரம்பித்தான். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு தடங்கலாக பல பாபங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. பக்தியை சட்டுன்னு தொடங்க முடியாது, அதை தொடங்கிறதுக்கே விரோதமாக தடங்கள் பாபங்கள் இருக்குது, அதை போக்கணும். போக்கணும்னா ஒவ்வொரு பாபத்துக்கும் ஒரு பிராயசித்தம் தேடணும். ஆயுஷே போராது போல் இருக்கே கண்ணா எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு புரியல என்று தகச்சு அர்ஜுனனாட்டாக இருக்கிற பலிஷ்டம் நினச்சான். நம்மாட்ட இருக்கிற ஒன்றுமில்லாததுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இல்லை. அர்ஜுனனுக்கு எடுத்தெடுப்பில் எத்தையும் செய்கிற சக்தி இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது. அந்த ஆற்றல் இருக்கிறவன் பயந்து தகைத்து கண்ணனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையென்னால் அதுக்கு அவர் பதில் சொன்னார், எல்லா தர்மத்தையும் விடு, பிராயச்சித்த கர்மங்கள் எல்லாம் எத்தனை சொல்லியிருக்கேனோ விடு, சர்வ தர்மானு பரித்தெஜ்ய பிராயச்சித்த தர்மங்கள் எல்லாத்தையும் விட்டு மாமேக்கம் சரணம் பிரஜ என் ஒருத்தன் திருவடிகளையே பற்று, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி நான் உன்னை எல்லா பாபங்களிலும் விடுதலை கொடுக்கிறேன். அது பக்தி ஆரம்ப விரோதி பாபத்திலேருந்து போகிறதாகவும் இருக்கட்டும், மோட்ச விரோதி பாபத்திலேருந்து போகிறதாகவும் இருக்கட்டும், ஆக பாபங்களை தொலைக்கிறேன்னால் எது பிராயச்சித்தங்க? இப்போ கிருஷ்ண அனுஸ்மரணம் கண்ணன் திருவடிகளில் சரணாகதி, அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். கிருத்தே பாப்பே அனுதாபகாவை எஸ் பும்சா பிரஜாயத்தே பிராயச்சித்தம் து தஸ்ய ஏகம் ஹரி சம்ஸ்மரணம் பரம். யாருக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவர்களுக்கெல்லாம் ஹரியின் திருவடிகளை நினைப்பதே பிராயச்சித்தம். ஆனால் அதற்குண்டான தகுதி ஒன்றே ஒன்றும் ரொம்ப சுலபமாக இருக்கே சுவாமி இப்போ பண்ணுவோமேனால் ஒரே ஒரு தகுதி இருக்குங்கிறார். அந்த தகுதி இது இத்தனையும் தொலைக்கக்கூடிய வல்லமை பகவானுக்கு இருக்குது, அவரால் தான் நான் ஆட்டி படைக்கப்படுகிறேன், அவருக்கே நான் அற்று தீர்ந்தவன் சுதந்திரன் அல்லன், இந்த நம்பிக்கை வந்தவன் தான் இதை பண்ண முடியுங்கிறார். யார் வேணால் சட்டுன்னு பண்ணிவிடலாம்னு நினச்சிக்காதே, நன்னா நம்பி பண்ணவனாக இருந்தால் திரும்ப ஒரு தரம் பாபத்தின் வழி போகவே மாட்டான். பிராத்தர் நிஷி ததா சந்தியா மத்தியான்னாதிஷு சம்ஸ்மரன் நாராயணம் அவாப்னோதி சத்ய பாபக்ஷயம் நரஹ. யார் ஒருத்தன் காலையும் மதியமும் மாலையும் நாராயணனை நினைக்கிறானோ அப்போதே பாபங்கள் முக்தி பெறுகின்றன. முக்திம் பிரயாதி சொர்க்காப்தி தஸ்ய விக்னோ அனிமீயதே க்வ நாகபிருஷ்ட கமனம் புனராவிருத்தி லக்ஷணம் க்வ ஜபஹ வாசுதேவேதி முக்தி பீஜம் அனுத்தமம். யார் ஒருத்தன் தானே ஸ்வர்க்கத்தை தேடுவனா மாட்டான், அவனுக்கு ஸ்வர்க்கமே நரகமாட்டம் இருக்குது. பகவான் திருவடியை தியானிச்சுட்டு மோட்சம் போகணும்னு நினைக்கிறவனுக்கு சொர்க்கம் சொர்க்கமாகப்படாது, அதுவும் நரகமாகப்படும். இந்த சம்சாரமே அவனுக்கு நரகமாகப்படுறது. ஒன்னொன்னையும் விரோதம் நினைக்கிறான், நினைத்து தஸ்மாத் அஹர்நிஷம் விஷ்ணும் சம்ஸ்மரம் புருஷோ முனேன். ஆகவே திரும்ப திரும்ப பகவான் திருவடிகளை நினைக்கிறார். இப்படி யோசிப்பாரேன், உலகத்தினுடைய ஒரு பொருளை பற்றி நீ நினைக்கிறேன், கொஞ்ச நாள் அது ரொம்ப பிடிச்சதாக அவனுக்கு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா அது பிடிக்காததாக ஆகிடுறது, இது இப்போ பிடிச்சிருக்கு வேறு இடத்துக்கு போனால் பிடிக்காததாகிடுறது, நன்னா சால்வை போத்தி உட்காந்துக்கலாம். எப்போது? சித்திரை மாதமா? சித்திரை மாதம் சால்வை போத்தி உட்காந்தா உருகிப்படுவோமே சுவாமி, நன்னா இருக்குது. மார்கழி மாதம் வந்துருத்துனா எல்லோரும் சால்வை, சவப்பு சால்வை, நீல சால்வை, போத்தின்னு கோட்டிக்கெல்லாம் போகிறோம், அத்தியன உற்சவத்துக்கு போகிறோம்னா நல்லாயிருக்கும். இப்போது அதே இப்போ அதே சால்வை ரெண்டு சால்வையாக போத்தின்னு பண்ண மாட்டோம். உதகமண்டலத்துக்கு போனோம்னா சால்வை போத்தின்னு உட்காந்துப்போம்.
அதே இப்போ பத்ரிகாசிரமத்துக்கு போனோம்னா சாலை பூத்திப்போம், வந்து நாகப்பூரில் இருந்தோம்னா சாலை பூத்திப்போமோ? அது உருகி தான் போடுவோம். அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிவிடுறது, பொருளில் ஒன்றுமே இல்லைங்கிறாரு. மைத்ரேயாவும் மனசில் தான் இருக்குது எல்லாம். இப்போது பொருளை அப்படியே விட்டுடும். நான் இப்போ இங்கேருந்து இப்போ இந்த ஜன்னல்லாம் போட்டிருக்கா, போட்டிருக்கு, ஜன்னல் கொஞ்சம் இருட்டாக இருந்தது, ஏதோ அழுக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் எத்தனை வெளிச்சம் போட்டாலும் வெளியில் என்னவாக இருந்தாலும் அது சுமாராக தான் தெரியும். அது சரியில்லை சரியில்லை என்ன சாமி, கண்ணாடியை தொடங்கி தொடச்சா தானே வெளியில் ஒழுங்காக தெரிய போகிறது. அதை போல் உன் மனசை தொடச்சியானா தான் எல்லாம் தெரிய போகிறது. இங்கே தொட்டு இங்கே தொட்டு எங்கே தொட்டாலும் வலிக்கிறது என்ன? ஒரு வேளை கையில் குண்டூசியிருக்கான்னு பாருங்க. அதனால தான் எங்கே தொட்டாலும் வலிக்கிறது. இப்போ இடத்துல தப்பு இல்லை, கையில் குண்டூசி வச்சுன்னு ஒவ்வொரு இடத்துல தொட்டாலும் வலிச்சுன்னு தான் இருக்கும். அப்போ நீ மனசை தான் சரிப்படுத்தணும். மனப்பிரீத்திகர ஸ்வர்கா நரகஸ்தத் பிபர்யாக சொன்னாளே சீதை, காட்டுக்கு புறப்படும் போது வேண்டான்னு ராமன் தடுத்தார், இல்லே வருவேன்னு சீதை சொன்னாள். அப்போ சொன்னது, எஸ்துவயா சஹசஸ்வர்கா நிறையோ யஸ்துவயாவினா இதிஜானன் பராம்பிரீதிம் கச்சராம மயாசக. உன்னோட கூட இருந்தால் எங்கிருந்தாலும் அது ஸ்வர்க்கம், உன்னை விட்டு பிரிந்தால் எங்கிருந்தாலும் நரகம். நாட்டிலே இருந்தாலும் நீ இல்லைன்னா நரகமாயிடாதா? காட்டிலே இருந்தாலும் நீ இருந்தால் ஸ்வர்க்கமாயிடாதா? அப்போ என் அபிப்பிராயப்படி நீ கூட இருந்தால் ஸ்வர்க்கம், இல்லை என்றால் நரகம். அதுதான் உண்மைங்கிறத மைத்திரையாக புரிஞ்சுக்கும். வஸ்துவேகமேவ துக்காய சுகாயே ஸ்வாகமாய ச. ஒரே வஸ்து சுகத்தின் பொருட்டும் இருக்கும், ஒரே வஸ்து துக்கத்தின் பொருட்டும் இருக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப நன்னா இருக்குது, திருவல்லிக்கேணி சக்கரை பொங்கல் கொடுத்தா பரமசுகம். அதே அவர் வச்சுன்னு சாப்பிட்றத பார்த்தா சக்கரை வியாதி இருக்கிற எனக்கு பரமதுக்கம். அதே தானே, இப்போ அவர் நல்லா சாப்பிட்டுருக்கார், அவர் தான் சாப்பிட்டமே. நான் பார்க்காத இடத்துல சாப்பிடக்கூடாதா சாமி? நான் பார்க்குறேன், என்னால் சாப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு இன்னொரு தொண்டை வாங்கி சாப்பிட்றார் அப்படிங்கிற மூலியம். அப்படின்னா அதுதான் ஒரே வஸ்து, வஸ்து சக்கர பொங்கல் திருவள்ளிக்கேணி, நல்லது தானே? ஆனால் அது ஒருத்தருக்கு பார்த்தா துக்கமாக இருக்குது, ஒருத்தருக்கு பார்த்தா சுகமாக இருக்குது. ஆக வஸ்துவில் சுகதுக்கத்தை ஏற்றாதே. ஞானமேவ பரம் பிரம்ம ஞானம் பந்தாய சேஷ்யதே ஞானாத் ஞானாத்மகம் இதம் விஸ்வம் ந ஞானாத் வித்யதே பரம். ஆக அறிவு தான் முக்கியம். மனசில் என்ன தெளிவு ஏற்பட்டிருக்கோ அதுதான் முக்கியம். அந்த மனசை சரிப்படுத்திக்கோ. எது சின்னதோ எது பெரியதோ எதுவாக இருந்தாலும் உன் மனசில் தான் உள்ளதுன்னு சாதித்தார். அதுக்கப்புறம் ஊர்த்வ லோகம். சரி, இடது வலது எங்கன்னு சொல்லிட்டேன், இப்போ கீழேந்து மேலே சொல்கிறேன். இந்த கீழோகம் நம்ம இருக்கிற இந்த லோகத்திலேருந்து மேலே மேலே என்ன இருக்குது? கீழ் பாத்தாளம் இருக்கேன் சொல்லிட்டார், இடது வலதும் தீபங்களை படித்து முடிச்சுட்டார். இனிமேல் மேல் லோகத்தை கூறுகிறார். ரவி சந்திரமசையோகோ யாவன் மயூகை ரவபாசியதே சமுத்ர ச சமுத்ர சரிச்செயலா தாவதி பிருத்திவி ஸ்மிருதா. இதை நான் சொல்ல போகும்போதே சூரியனுடைய தசை ரொம்ப முக்கியம். சூரியன் எப்படி உதிக்கிறார், எங்கு போய் அஸ்தமிக்கிறார், சந்திரன் எப்போ உதிப்பார், எங்கு அஸ்தமிப்பார், அந்த மண்டலத்தோடு சேர்த்து உமக்கு கணக்கு சொல்கிறேன். நாம் இருக்கிறது பூமண்டலத்தில், பூஹு. இதுக்கு மேலே இருக்கிறது ரெண்டு லோகம், புவஹா சுவஹா. இந்த மூணுத்தையும் சேர்த்து கிருத்தகம்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் நாலாவது லோகத்தை மட்டும் தனியாக வச்சுடுங்கோ. அதுக்கு மேலே இருக்கிற மூணு லோகத்தை ஆக்கிருத்தகம்னு சொல்லுவாள். நாலாவது லோகத்தை மட்டும் கிருத்தாக்கிருத்தகம்னு பேர். இது கிருத்தக பூஹு புவஹா சுவஹா. நாலாவது மகா, நாலாவது லோகத்துக்கு கிருத்தாக்கிருத்தகம்னு பேர். ஜனஹா தபஹா சத்யன், அந்த மூணு லோகத்துக்கு அக்கிருத்தகம்னு பேர். ஏதை சொல்கிறாள்னால், நேத்தே சொன்னேன், பிரம்மாவுக்கு பகல் வேளை முடிஞ்சு போச்சுனால் முதல் மூணு லோகங்கள் அழியும். அவருடைய ராத்திரி முழுக்க முதல் மூணு லோகம் கிடையாது. நாலாவது லோகத்தில் ஆள் இருக்காது, ஆனால் அழியாது. அங்கே இருக்கிறவாள்லாம் அஞ்சாவது லோகத்தை தேடிப்படுவா. ஏன்னா இதனுடைய வெப்பம், இதனுடைய அழிவு தாங்காமல் நாலாவது லோகத்தில் இருக்கிறவர் காலி பண்ணிட்டு அஞ்சாவது லோகம் படுவா. இந்த மூணு லோகத்தை பிரம்மா பகல் புறக்கச்சே சிருஷ்டிப்பாரோ இல்லையோ, அப்போ அஞ்சாவது லோகத்தில் இருக்கிறவாள்லாம் நாலாவது லோகத்துக்கு வந்துடுவார்கள். அதனால் இது இந்த சிருஷ்டி சமயத்தில் பிரம்மாவினுடைய பகல் ராத்திரியை பொறுத்து படைக்கப்படுறது அழிக்கப்படுறது இல்லையோ, அதனால் கிருத்தகம். பிரம்மா பகல் ராத்திரியை பற்றி கேள்வியே இல்லாமல் படைச்சு அழிக்கப்படாமல் இருக்கோ இல்லையோ, ஆ கிருத்தகம். படைக்கவும் படுறது, ஆள் இருக்குது ஆனால் காலியாக படுறது இல்லையோ, கிருத்தா கிருத்தகம் என்று தான் இந்த மூணையும் பிரித்து வச்சுருக்கா. முதல் நூணு கிருத்தகம், நாலாவது கிருத்தாகிருத்தகம், அஞ்சு ஆறு ஏழும் அகிருத்தகம்னு லோகம். அதுக்கப்புறம் மேலே இடம் சொல்கிறேன் கேள். பூலோகத்திலேருந்து 100,000 யோஜனை தூரம், அதுக்கப்புறம் 12,00,000 யோஜனை தூரம் சுவர்லோகம் வரைக்கும், மகர்லோகம் மேலே 1,00,000 யோஜனை, அதுக்கப்புறம் அடுத்தது 2,00,000 யோஜனை, அதுக்கப்புறம் 8,00,000 தாண்டினா தபோலோகம், அப்புறம் 12,00,000 தாண்டினா சத்தியலோகம். அதனால தான் கீழெல்லாம் 10,000-10,000 போச்சு. இங்கே 1,00,000, 2,00,000, 8,00,000, 12,00,000 ஏற்றினா தான் மொத்தம் 50,00,000 வரணுமே. 50,00,000 யோஜனை இருக்கணும்னா கீழே 70,000 தான் ஆயிருக்கு. அப்புறம் நம்ம லோகம் கீழேந்து பிரம்மாவுடைய சத்தியலோகம் வரை. இனி மேலும் சொல்கிறேன் கேளும். பூமண்டலத்திலேருந்து 100,000,000 யோஜனை தூரத்தில் முதல்ல சூரிய மண்டலம் வருது.
அதுக்கப்புறம் சந்திரமண்டலம் வருது, இன்னொரு 1 லட்சம் யோஜனையில். அப்போ புராணப்படி பார்த்தீங்கன்னா சூரியலோகம் கீழே இருக்குது, சந்திரலோகம்தான் மேலே இருக்குது. ஆனால் நம்ம விஞ்ஞானப்படி பார்த்தோம்னா சந்திரலோகம்தான் கீழே இருக்குது, சூரியலோகம்தான் மேலே இருக்குது. ஆகவே இவர்கள் சந்திர சந்திரனும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சந்திரனும் ஒன்றும் இல்லை. இவா சொல்லியிருக்கிற சந்திரலோகம் எங்கோ உயரத்தில் இருக்குது, சூரிய மண்டலத்தையும் தாண்டி இருக்கிற லோகம். அதுக்கப்புறம் மேலே இந்திரலோகம், புதன். புதன் ஒவ்வொரு கிரகமாக சொல்கிறார், அங்கிருந்து புதன், அங்கிருந்து சுக்கரன், அங்கிருந்து அங்காரகன், அங்கிருந்து குரு, அங்கிருந்து சனி, அதுக்கு மேலே 1 லட்சம் யோஜனை தூரத்தில் சப்தரிஷி மண்டலம், அதுக்கு மேலே துருவனுடைய மண்டலம். துருவன் மண்டலத்தில் ஒரு பக்கம் வாலோட சுற்றித்தான் சிம்சுமார சக்கரங்கிறது சுழல்றது. மொத்த சப்தரிஷிகள் இந்த நட்சத்திர மண்டலத்தில் சுழந்து வருகிறார்கள். அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு மேலே போனால் தான் சத்தியலோகம் வருது. துருவாது ஊர்த்வம் மகர்லோகா எத்ரதே கல்பவாசினா இஜ்யாபலச பூரேஷா இஜ்யாச்சாத்திர பிரதிஷ்டிதா ஏதே சப்தமயாலோகாக மைத்ரேய கதிதாஸ்தவ. உமக்கு இப்போ இந்த 7 லோகத்தை பற்றி என்னான்னு சொல்லிட்டேன். அப்போ அண்டகட்டாகம் தெளிவாக தெரிஞ்சுதா? இந்த அண்டத்துக்கு வெளியில் என்ன இருக்கும்னு பாருங்கள்.